நற்செய்தி வாசகம். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1-7. இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பத்தலமேயு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.